வாங்க வாங்க செல்லங்களா. கண்மணிகளை அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக மத்திய வானத்தில் வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள் விசேஷமான நாட்களாக இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த ஒரு மாதத்தில் லென்த்து நாட்கள் என்று சொல்வார்கள், அல்லது தபசு நாட்கள். இந்த மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலப்பட்ட பாடுகள், வேதனைகள், அவர் செய்த தியாகங்களை நாம் தியானிப்பது வழக்கமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக நமது சபைகளில் புனித வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தர் சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசினார். அந்த 7 வார்த்தைகளை அன்னைக்கு ஆழமாக தியானிப்பது வழக்கமாக இருக்குது. அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில், நெஞ்சில் நிகழ்ச்சியில் விசேஷமாக நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதர் விருந்தினர்களாக வந்து இந்த ஆனந்த அனுப்பிட்டேன் வீட்டுக்கு. அவர் போயிட்டார். அவருக்கு பதிலாக விசேஷமான விருந்தினர்கள் வராங்க. அவங்களோட நம்ம கலந்து தியானிக்கின்றோம் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் பேசினதை. ஸோ இன்றைக்கு சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 5வது ஒரு வார்த்தையை பேசினார். அதை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். நம் மத்தியில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான என்னுடைய நீ ஓல்டு ஃப்ரெண்டு, ஆனால் இஸ் வெரி யங். ஓல்டு ஃப்ரெண்டு தான், ஆனால் வெரி வெரி யங். இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை. 1984 இன்ன வரைக்கும் நல்ல ஒரு அவருக்கு என்னோடய வயசு கூட இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்து பழகினதில் எந்த ஊழியர், அவன் பெரியவனோ சின்னவனோ, யார் வந்தாலும் தனக்கு ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்கள உட்காந்து பேசுகிறது, நான் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரன் என்ற ஒரு பந்தாக, அந்த ஒரு ஆணவம் மேட்டுமே ஒரு முகஸ்து சொல்லலை, உண்மையிலே இட்ஸ் மை ஃப்ரெங்க் அண்ட் பர்சனல் ஒப்பீனியன். அவரை குறித்தான ஒரு ஒப்பீனியன், எல்லோரும் நல்லா ஈக்குவலாக சரிசமமாக தன்னை உயர்வாக தான் நினைப்பார் ஒழிய யாரையும் இப்படி கீழே இது வரைக்கும் அவர் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு பறந்து உள்ள முடியவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவருக்கு பின்னாடி இவரே மாமனிதர்னா அந்த மாமனிதருக்கு மேலே ஒரு மாமனிஷி இருக்கிறாங்க. ஷீஸ் அ நைட்டிங்கேல். நைட்டிங்கேல்னா என்னன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் சத்து நேரம் பார்க்க போகிறீங்களா? இப்பொழுது நம்முடைய விருந்தினர் சொல்கிறது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர், பார்க்கலாமா? வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட், வெல்கம் வெல்கம் வெல்கம், வணக்கம்மா. வணக்கம். நம் மத்தியில் கனத்துக்குரிய தேவ மனிதர் டாக்டர் எஸ் ஜான் சோல்மன் அவர்களும் அவங்களுடைய துணைவியார் சாந்தி சோல்மன் அவர்களும் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தம்பதியாக பார்ப்பது கண் கொள்ளா காட்சியாக இருக்குது. ஹவ் ஆர் யூ? டூயிங் வெல். நல்லா இருக்கீங்களா? பை காட்ஸ் கிரேஸ். நோ கம்ப்ளைண்ட்ஸ். நோ கம்ப்ளைண்ட். கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியுற மாதிரி இருக்குது. ட்ராவலிங் கண்டினியூஸா சுத்திட்டே பேசிட்டே இருக்கேன். நேத்து கூட நைட் தான் வந்தேன். பெங்களூர்ல மீட்டிங் வந்துச்சனா அதுக்கு முந்தின வாரம் துபாய், அதுக்கு முந்தின வாரம் வெங்கியோ. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு, இந்த எறும்பு இருக்குல்ல, அது உங்களை பார்த்து கத்துக்குது. ஓகே, நம்ம தான் சுறுசுறுப்பா இருக்கோம்னு அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்துச்சுங்க. சாலவும் எழுதுற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, என்னைக்கு நீங்க பிறந்து வந்தீங்களோ அது அப்படியே வணக்கம் சொல்லிட்டு போயிடுச்சு. நம்மளை விட இன்னொருத்தர் சுறுசுறுப்பா இருக்கிறார அப்படின்னு. எல்லாவற்றையும் செய்யறது. நீங்கள் ஹார்ட்லி ஓய்வு எடுக்க மாட்டீங்களே. யூ ஆல்வேஸ் ஆன் த ரன், ஆன் த கோ. ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் சேஸ் விக்கெட் ஹேஸ் நோ ரெஸ்ட். அது அது நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். இவர் நம்ம மரியாதைக்குரிய தேவ மனிதர் மோகன் சிலாசஸ் அவர்களும் அதே மாதிரி தான், ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க மாட்டுறாங்க. நீங்களும் அவர் கூட ட்ராவல் பண்ணீங்களா? இல்லை இல்லை. ஆ, நீங்கள் வீட்டை பார்த்துக்க. நான் எனக்கு வீட்டில் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலை, சமையல், அந்த மாதிரி. நாலு பிள்ளைகள்னா? நாலு பேர பசங்க.
நாலு பேர பிள்ளைகள், நாலு பேர பிள்ளைகள். மருமகமார்கள்? மருமக ஒண்ணு, மருமகம் ஒண்ணு, ரெண்டு பேர் கல்யாணம். சின்ன பிள்ளைங்களா? வேரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்ப கர்த்தர் வந்து உங்களை பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பார்க்க கிருபை செய்திருக்கார். வண்டர்ஃபுல் ஐயா. இன்றைக்கு இந்த வாரத்தில் நம்ம வந்து கர்த்தர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது ஏழு வார்த்தைகள் பேசினார், அது உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம வந்து அந்த ஐந்தாவது வார்த்தையை தியானம் செய்ய போகின்றோம். நான் தாகமாக இருந்தேன், ஆ இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். ஐ தர்ஸ்ட், ஐ மீன் ஐ ஃபர்காட் சம்திங். நம்ம வீட்டுக்கு வந்தீங்க, தண்ணி குடிங்க, தாகமாக இருப்பீங்களே, அப்படிதானே நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தாலும் ஃபஸ்ட்டு காபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்கன்னு ஒரு கிளாஸில் டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து கேட்காமே கொடுக்குறது. ஆமாம், ஆனால் கேட்டோம் அவருக்கு கிடைக்கல. இது ஒரு நல்ல பாயிண்ட், கேட்காம கொடுக்கறது தமிழ் கலாச்சாரம், கேட்டும் கிடைக்கல கிடைக்கல. அன்றைக்கி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கும் பொழுது அநேக வார்த்தைகளை பேசினார், ஆனால் குறிப்பிட்டு நான் தாகமாக இருக்கிறேன் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? He was a total human being. And when he died, இவர் சிலர் வந்து அவர் கடவுளப்பா, அவருக்கு என்னப்பா அவர் கடவுளப்பா, அவர் வந்து பாவம் செய்யாம வாழ்ந்தாரா, அவர் கடவுளப்பா அப்படிதான் சொல்றாங்களே, அப்படி இல்லையா? இல்ல, அவர் வந்து அவருடைய பிறப்பிலிருந்து மரிக்கிற வரைக்கும் பார்த்தா அவர் தூங்கினாரு, அவர் டயர்டா இருந்தாரு, அவர் பசியாக இருந்தார், அவர் தாகமாக இருந்தார், ஏதாவது மரத்தில் கிடைக்குமான்ட்டு அத்தி மரத்துக்கிட்ட போய் தேடினாரு. அப்புறம் தூக்கம் வந்ததும் ஓடி போய் படகுல கீழே போய் தலையணை வச்சு படுத்து தூங்குறாரு. அது மாதிரி பார்க்கும்போது சில வேளை கோவம் வந்தது, சில வேளை ஆவியில் சவுக்கெல்லாம் எடுத்தார், அப்புறம் கண்ணீர் வடித்தார். இது மாதிரி வாஸ் அ டோட்டல் ஹியூமன் பீயிங். நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியே அத்தனை அவருக்கு இருந்தது. நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லாமல் நம்மக்கிட்ட அவர்கிட்ட இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து நமக்கு அவர்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று பாவம் தான். ஸோ நம்மக்கிட்ட பாவம் இருக்குது, இருந்தது, அவர் பாவம் இல்லாமல் இல்லாமல் பரிசுத்தராக வந்து பரிசுத்தராக போயிட்டார். ஸோ அது ஒன்று தான் அவர்கிட்ட, தட் ஓன்லி மேக்ஸ் ஹிம் தி சேவியர். அது மாத்திரம் இல்லைன்னா அவரும் நம்மளாம் ஒன்று தான். ஸோ வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் ஹிம் ஃப்ரம் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் இஸ் தட் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஈ ஹேட் ஆல் தி எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் தட் யூ அண்ட் ஐ டூ ஹாவ் ஈ வாஸ் சின்லெஸ். தட்ஸ் த ஒன்லி கேரக்டரிஸ்டிக் விச் டிஃப்ரென்ஷியேட்டட் ஹிம் ஃப்ரம் அஸ். ஆமாம், நிச்சயமாக. ஆமாம், இல்லைன்னா அவர் சாதாரண மனுஷனாக போயிருப்பாரு. அவர் தாகமாக இருக்கிறத வந்து நான் யோசித்து பார்த்தப்போ இஸ் டைம். ஒரு முறை யாரோ ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ஒன் ஆர் டூ டைம்ஸ் லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸில், மேபி பிகாஸ் ஹி வாஸ் காட் இன் ஃப்ளாஷ், அவர் என்ன பண்ணியிருப்பார், செல்ஃப் அனஸ்தீசியா கொடுத்துட்டு இருந்திருப்பார் அப்படியே சொன்னாங்க. அதாவது அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி, அப்போ மெடிக்கலி லோக்கல் அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா குடிச்சா டோட்டலாக ஃப்ளாட் ஆகிடுவான். பட் பிகாஸ் ஹி வாஸ் சேவியர், ஹி வாஸ் காட், அவர் வந்து அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு அப்படி பார்த்தா இல்லை, அவர் வந்து இவென்ட் த்ரூ மெடிக்கலியோ அல்லது நேச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு நம்ம பாடியில் அப்படி ஒன்று இருக்குதா? என்னது அனஸ்தீசியா பாடியில் இல்லை, இல்லை இல்லை பாடியில். அப்போ அவர் எப்படி கொடுத்துருப்பாரு? கொடுத்துக்கலாம்ல, ஹி இஸ் காட். அப்போ நான் ஒரு ஒரு மிரக்கல் ஆக்ட். ஆமா, தனக்கு தானே அப்படி இன்டியூஸ் பண்ணி அவன் அடிப்பான், எனக்கு வலி கூடாது. ஓ, இப்படி ஒண்ணு இருக்குதா? அப்படி ஒரு அப்படி ஒருத்தர் அப்படி ஒரு தாட். சம்படி ஆஸ் எ கிரேட் ஸ்காலர், கிரேட் ஸ்காலர் ஆஸ் மீ தியாலஜியா? எல்ஸ்வேர் தியாலஜில தானா ஸ்காலர்? ஆமா, சரி, எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. யூ ஆர் எ ப்ராஃபட், யூ ஆர் ஏபிள் டு கேட்ச் தேர். நீங்க இல்லை, ஒரு ஒரு ஸ்காலர் தியாலஜியன் ஒன்லி டோல். எதுக்கு தீர்க்கசியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரும்போது சரி இந்த சப்ஜெக்டை தான் இருக்கு, இந்த ஃபீல்டில் தான் இருக்கணும். நம்மால் தான், ஆமாம், வேற நம்மால் தான். ஸோ வென் ஹி டைட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஹி வாஸ் டைங் ஆன் த கிராஸ். ஹி டைட், வென் ஹி டைட், ஹி டைட் as a total perfect human being
வித் ஆல் இஸ் ஃபேக்கல்டிஸ் ஃபங்க்ஷனிங் நார்மலி. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஒர்க் பண்ணுது, அதனால தான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ தாகமாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ இன்னர் ஃபீலிங், நாக்கில் ஆரம்பித்து உடம்பு முழுசாக இருக்கிறது. சரி, மோர் டீஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷனுடைய ஆரம்பம் தான் தாகம். அல்டிமேட்லி இட் எண்ட்ஸ் அப் ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆர் டேஸ் இட் எண்ட்ஸ் அப் அஸ் டீஹைட்ரேஷன். அதனுடைய பிகினிங் தான் தாகம். அப்போது நேத்து ஆரம்பித்த வேதனை, அவரை ரெக்கார்டில் பார்க்கும்போது ஹி ஹேட் மீல் ஓன்லி இந்த அப்பர் ரூம். ஆமாம், அதான் கடைசி சாப்பிட்டது, அதான் கடைசி சாப்பிட்டு ஃபுல் மீல்ஸ் இல்லையே, அது கூட ஃபுல் மீல் கிடையாது. ஒரு அப்பத்தை பெட்டு கொடுத்தோன்னே அவன் காட்டி கொடுக்கலாம் வந்துட்டான், அதே நிம்மதியாக சாப்பிட விடல இல்லையா. நான் ஒரு நிமிஷம் ஐயா, உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் எத்தனை வகையான உணவு பதார்த்தங்கள், ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கும். ஒவ்வொரு முறை ஃபோன் பண்ணும்போது ரொம்ப அன்பாக விசாரிப்பீங்க. இப்போ நம்ம வர ஒரு விருந்தாளியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ பயிர் நிறையா சாப்பிடணும், திருப்தியாக இருக்கணும், அது அதுதான் நம்ம ஈஸ்டர்ன் கல்ச்சர். அந்த கடைசி நாளில் அது கூட சாப்பிட்றதுக்கு அவருக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கல, கிடைக்கல, கிடைக்கல. ஒரே ஒரு அப்பத்துண்டு, ஆக்சுவலாக ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ருக்க வேண்டியது. இந்த பாஸ் ஓவர் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அது ஃபுல் மீல்ஸு, இந்த அங்கே கறி துண்டு எல்லாமே இருக்கும், அதுவும் சாப்பிட்டு முடிக்கல. துக்கம் மனசு அடைச்சிருச்சு, அப்போ சரியாகவும் சாப்பிடலை. சொல்லுங்கள். அப்போ அப்போ ஆரம்பிச்சு நடுவில் எங்கேயுமே அவருக்கு பிரேக்கே கிடையாது, அப்போது தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, எவனும் கொடுக்குற அளவுக்கு சான்ஸே இல்லை. ஸோ வரவன் எல்லாரும் போட்டு அடித்தானுங்க, சின்னவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் காரி துப்புறானுங்க. அவர் மேலே பட்ட ஒரே தண்ணி எச்சம் மற்றவனுடைய எச்சம் அவ்வளோதான். கண்ணவரை கட்டிக்கிட்டு இப்போ தீர்க்கசனம் சொல்லு, யார் அடித்தாங்க, நீ நீ தான் ராஜா இல்லை, நீ தான் பெரிய ப்ராஃபிட்ல சொல்லு. அப்படி ஒரு சுத்திர வேதை, தூங்க விடாமல் நைட்டு முழுக்க. இந்த ரிச்சர்ட் பம்பரன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவருடைய சாட்சியில் இப்படி தான் சொல்கிறார். அவர் சிறைச்சாலையில் 14 வருஷம் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இரவும் முழுக்க தூங்க விடாமல் அந்த கம்யூனிஸ்டோடைய ப்ரொபகண்ட் பெரிய ஸ்பீக்கர் லவுட் பிளாஸ்டிங் சவுண்டாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, தூங்க முடியாது. நேராக கட்டி வச்சு, கையை கட்டி வச்சு அங்கே ஒருத்தன் போலீஸ்மேன் இருந்துட்டு பார்த்துட்டு பண்ண தூங்குறியான்னு, தூங்கினா ஓங்கி ஒரு தடி வச்சிடற அடி, அப்போ முழிச்சுக்கிட்டே இருக்கணும், இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்படி அதில் இந்த மைண்டு சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுன் ஆகி பைத்தியம் பிடிச்சி மென்டலான அநேக பாசமாகலாம் இருந்திருக்காங்களாம். அப்புறம் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் மருதடித்த பாசமாகலாம் இருந்திருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு டார்ச்சர் தூக்கமும் இல்லாமல் இப்போ இதே சித்திரவதை தான் ஆண்டு இருக்குது. ஸோ அதில் டோட்டல் டிஹைட்ரேஷன். அப்போது ஹீ டைட் நாட் வித் செல்ஃப் அனஸ்தீசியா, ஹீ டைட் ஆல் இஸ் ஃபேக்கல்டிஸ் ஃபங்க்ஷனிங் நார்மலி லைக் எனி அதர் ஹியூமன் பீங். அப்போ இந்த தியோலஜின் சொல்கிறதுல இல்லை, ஹீ வென்ட் த்ரூ த ரியல் ப்ராசஸ் ஆஃப் சஃபரிங்ஸ் அண்ட் டெத். எல்லாத்தையும் நல்லா ருசித்தாருன்னா, ஹீ வென்ட் த்ரூ இட். ரொம்ப பெரிய. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த காட்சியை? சிலுவேலியா இந்த, ஆமாம், சிலுவேலியா சஃபரிங்ஸ், இந்த சஃபரிங், அதாவது அந்த அது வந்து அவர் வந்து அந்த அது அப்படி தான் அவர் அது வழியாக ஊடாக போகணுன்றது தெய்வ சித்தம் ஒன்று. அடுத்தது பார்க்கும்போது அவர் வந்து நமக்காக தானேங்க, அந்த பாடுகள் அத்தனையும் பட்டது நமக்காக தான், அதில் வந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க, போதனை, வேதனை, சாதனை, இந்த மூணுத்தும் மூணு காரியத்தையும் அந்த சிலுவை மரத்தில் நமக்காக அவர் சொல்லி கொடுக்கும்படியாய், கற்றுக் கொடுக்கும்படியாய் அவர் தன்னையே விட்டு கொடுத்தார். அதுக்காக தான் மெயினே மனுஷனுடைய மீட்புக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் நம்முடைய பலவீனங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றையும் தானே சுமந்து தீர்க்கும்படியாய் தீர்மானம் கொண்டார். இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஒரு நைட்டிங்கேல் அப்படின்னு நான் அவங்களை அறிமுகப்படுத்தேன். சரி, நீங்கள்
நிறைய பாடல்களை பாடியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களை சந்தித்தது உங்கள் பாட்டு ரெக்கார்டிங் அன்னைக்கு தான், நம்ம டாக்டர் ஸ்வேன் பீட்டர் ரெக்கார்டிங் அப்போ 84ல. அப்போ அவர் தானே ஹார்மோனியம் பட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இது போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கீங்க இல்லையா. சிலுவை சம்மந்தப்பட்ட ஏதாவது பாடல் பாடியிருக்கீங்களா? முன்னாடி பெரிய பெரிய மரியாதையாக நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா மேடை விட்டு இறங்கிருந்தோம், சிஸ்டர் நல்லா பாடினாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பெரிய கிரேட்டஸ்ட் இன்சல்ட். அதனால் பார்த்தேன் நம்ம மரியாதை நம்ம காப்பாற்றிக்கும் அப்படின்ட்டு. நம்ம லைன் எதுவாக அதை நம்ம நான் பார்த்துக்கோம், அவங்க லைன் எதுவாக அதை அவங்க பார்க்கட்டும். அவங்க நல்லா பாடுறதுனால தான் அப்படி சொன்னாங்க. அதுதான் நம்ம நல்லா பாட மாட்டோம்ன்றது கம்பேரேட்டிவ்லி தெரிஞ்சிச்சு. ஆல் நைட் பிரேயர்ல விபிஆர்ல அப்பலாம் நடக்கும் இல்லையா, அந்த நாட்கள்ல மெரினா பீச்ல. ஓ, அப்ப இவங்க தான் கலக்கல. ஆமா, பேரின் பேப்பர் விழால இவங்க வந்து பேர் விழ 2 லட்சம் பேர் இருக்கிற அதுக்கு நான் தான் வர்ஷிப் பண்ணு. அப்படியா? முதல் முதல் அவங்க வர வரைக்கும் வந்த ஆமா வந்த உடனே நிறுத்திட்டேன். மரியாதையா நிறுத்திட்டேன். சரி, பாடு. அதாவது நிலையில்லாத இந்த மண்ணில் பிறந்த நமக்கு விலை மதிக்க முடியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதனுடைய அர்த்தமுள்ள ஒரு பாட்டு. ஆமென். நிலையில்ல மண்ணில் எனக்காய் விலை இல்ல ரத்தமும் சிந்தினார் நிலை இல்ல மண்ணில் எனக்காய் விலை இல்ல ரத்தமும் சிந்தினார் ஈன உலகில் பாவத்தில் கண்ணீரும் சிந்தினேன் கண்ணீர் தோடைத்தார் என்னை அடைத்தார் சந்தோஷம் தந்தார் கண்ணீர் தோடைத்தார் என்னை அடைத்தார் சந்தோஷம் தந்தார் நிலை இல்ல மண்ணில் எனக்காய் விலை இல்ல ரத்தமும் சிந்தினார் மூன்றாண்டிகளால் கடாவப்பட்டார் ஐங்கண்டத்திற்காய் ஐங்காயமேற்றார் காயமேற்றார் நீச நாமிந்தன் பாவம் மறந்தார் யாவும் எனக்காய் நீச நாமிந்தன் பாவம் மறந்தார் யாவும் எனக்காய் நிலை இல்ல மண்ணில் எனக்காய் விலை இல்ல ரத்தமும் சிந்தினார் நிலை இல்ல மண்ணில் எனக்காய் விலை இல்ல ரத்தமும் சிந்தினார். அவ்வளோ அருமையாக பாடுறாங்கள, நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? ஆனால் தான் விட்டு கொடுத்தேன். ஆமாம், ஆமாம். ஸோ நான் தாக்க தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்ன அடக்கிப்பார் முடியலன்னா அடங்கிப்போம்.
இது இந்த இந்த சைக்காலஜிலாம் உங்களுக்கு தெரியாது 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 யூ ஆர் சேஃப் தெரியாது. நான் தாகமாக இருந்தேன். அது என்ன ஒரு மனவேதனையில், அது ஒரு மனவேதனையில் ஆண்டவர் அப்படி சொன்னாரா, அல்லது உண்மையிலேயே தாகம் அடைஞ்சு இல்லை அப்படி சொன்னாரா? ரெண்டு காரியங்கள் அந்த வசனத்தை நான் இன்னைக்கு தியானிக்கும் போது we find that in John chapter 19 and verse 28 யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அதாவது ரெண்டு, ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல். ஒன்று வந்து அவருக்கு தெரியுது, அறிந்து இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட். அவர் வந்து தான் ஏன் வந்தார்னு அவருக்கு தெரியும். ஐ ஆஃபன் சே He knows the end from the beginning. முடிவை ஆரம்பத்திலேயே அறிந்திருக்கிறவர் அவர். தேவன் தானே. அப்போ எல்லாம் முடிந்தது என்று முடிவை அறிஞ்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாருங்க, அறிந்த ஒரு ஆண்டவர் வேத வாக்கியத்தை நிறைவேற்றார். He was very conscious in fulfilling the word of God. இப்போ தன்னை குறித்து தீர்க்க தரிசிகள் என்னென்னு தீர்க்கலாம் உரைத்தாங்களோ அது நிறைவேற்ற எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சிருந்தார். அப்போ he didn't want to miss out anything. எதையுமே விடக்கூடாது என்ற ஒரு உணர்வு அவருக்குள் இருந்ததுனால முடிவை அறிகிறார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து he sees the end which he knew from the beginning. அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, இது வந்து ஸ்பிரிச்சுவல், அறிந்ததும் ஸ்பிரிச்சுவல், வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிறார் அதுவும் ஸ்பிரிச்சுவல். ஆமா, தாகமாக இருக்கிறங்கிறது ஃபிசிக்கல். அது ஃபிசிக்கல் என்னன்னா அவர் வந்து உண்மையிலே தாகமாக இருந்திருந்தா வேண்டும். இன்னொன்று வந்து அவர் தாகமாக இருக்கிறங்கிறத வேற சொல்கிறார். இதெல்லாமே எஸ்பெஷலி எ பர்சன் ஹூ இஸ் டெஸ்பரேட் வில் பி மோர் தர்ஸ்டி. இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீட்டில் இருக்கோம். 32 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், 32 வருட கால உறவு. நம்மளை பார்த்தா அந்த வயசு நம்ம ரெண்டு பேரும் தெரியல. நீங்கள் வேணும் உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஆரம்பத்துலேயே ரொம்ப ஜாக்கிரதையாக என்னை விட அவருக்கு வயசு பெருசு கூடன்னு சொல்லிட்டீங்க. ஓஹோ, உங்கள் வீட்டில், அதாவது நம்ம வீட்டில் நம்மளை கூப்பிட்டு வச்சு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால கேமரா, இத்தனை கேமரா வச்சுட்டு என்னை விட அவருக்கு வயசு கூட நீங்க மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயோ, ரொம்ப கள்ள கால கால இப்படி பண்ணிட்டு ஒரு நாள் உங்களை அண்ணன் கூட மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு, சரி அப்போ வந்து என்னை இன்சல்ட் பண்ண வேணாம், அதனால் வந்து அண்ணன் சொல்லி மற்றவங்க முன்னால ஐ டு நாட் வாண்ட் டு பிட்ரே யூன்னு சொல்லி அன்னைக்கு விட்டீங்க. சரி, ஆனால் கேமரா வச்சு பழி வாங்கிட்டானா? பழி ஆஹா, இல்லை அது சொன்னதுக்கு என்னன்னா, ஒரு அந்தஸ்தில் எவ்வளோ உயர்ந்தவர், அந்தஸ்தில் உயர்ந்தவர், அந்த அர்த்தத்தில் சொன்னாங்க. புரியுதுல உங்களுக்கு? ஏன் ஏன் ஓட்டுல உங்களுக்கு தான் அங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது டிஃபன் கரியர் உள்ளயும் இருக்கும், ஊர்கா டப்பாவுலயும் இருக்கும். நல்ல இங்கே பிசிக்கல், ஸோ அத ப்ரையாரிட்டிஸ் ஆல்வேஸ் ஸ்பிரிச்சுவல். இல்லை இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொன்னீங்களே, நான் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவலோட சேர்ந்து தான் ஐட்டஸ்ன்னு சொல்கிறார் ஆண்டவர். இல்லை அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், மூணு கப்பில் அழகு ஏஞ்சல் டிவி ஹெச்டி கப்பு, தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் நியூன்னு போட்டு ஒரு அழகான கப்பு வச்சு நான் திருப்பி திருப்பி பார்த்தேன். வச்சுட்டு தப்பாக இப்படி வச்சுட்டேன், உடனே அப்படியே திருப்பி வச்சு கேமராவுக்கு நேராக அதை பார்க்கட்டும் ஜனங்க அப்படியே திருப்பி வச்சேன்.
மூணு கப்பில் தண்ணி இருக்குது, நம்ம பெருசாக குடிக்கல. ஏன்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கோம், ஏசி ரூமில் இருக்கோம், வி ஆர் நாட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஆனால் அந்த நம்ம ஒரு சில வேளை ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும், அந்த ஒரு டென்ஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஃபியர், கோபம், அது மாதிரி சில உணர்வுகள் நமக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வி தர்ஸ்ட். அப்போது கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இந்த இன்னொரு ஒரு பர்சன் ஹூ வாஸ் நோன் ஆஸ் அ சேவியர் டெம்பரரிலி, அவன் வந்து சிம்சோன். அவனை வந்து தேவதூதன் அதிசயமானவர் சொல்கிறாரு, மனோவாவனுடைய மனைவி பார்த்து உனக்கு நீ கர்ப்பம் தரித்து மலடியாக நீ குழந்தை பிறக்க பெற்றெடுப்பாய் அப்படி சொல்லி, அவன் இஸ்ரவேலை பெரிஸ்தியரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஐ வுட் லைக் டு அண்டர்லைன் தட் வேர்ட், தொடங்குவான். ஹி வில் பிகின், தொடங்குறான். ஆனால் முடிக்கல, நிறைய பேர் தொடங்கினாங்க, மோசே கூட தொடங்கினான், முடிக்கல. முடிக்கல, வேலை வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு முடிக்கலன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யோசுவா தான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறான். ஸோ அவன் பெலிஸ்தியரின் கைகளுக்கு நீங்களாக்கி இஸ்ரேவேலை கர்த்தருடைய ஜனங்களை ரட்சிக்க தொடங்குவான். அவன் இஸ் சிம்பாலிக், இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக அடையாளம் பழைய ஏற்பாட்டில். அப்படி பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அவனை குறித்து ஒன்று எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குன்னா, அவனும் வென் ஹி வாஸ் கோயிங் த்ரூ சஃபரிங்ஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15:18 அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? பெர்ஃபெக்டா இருக்குதா? எக்ஸாக்ட், பெர்ஃபெக்டா இருக்குதா அந்த இதுக்கு? சோ இஸ் சிம்பாலிக், ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் தி ஷேடோ ஆஃப் தி நியூ டெஸ்டமெண்ட். அப்போ இந்த அடையாளம், அவன் வந்து ரட்சகன் அல்ல, ரட்சிக்க தொடங்குவான். மோசே தொடங்கினான், இது மாதிரி நிறைய ப்ராஃபிட்ஸ் தொடங்கினாங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடிந்தது. நாளைக்கு வர ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துறேன். அவர் தானே லாஸ்ட் ப்ராஃபிட், ஓல்ட் கவனன் முடிச்சிட்டார். அப்போ முடித்தவர் அவர். ஆனால் சிம்பாலிக்காக இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு டெம்பரரி ரட்சகன், நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட் தான் வர்றார். யாரு? கிங்ஸ்லி. அப்படியா? கிங்ஸ்லி அண்ணா, மை தம்பி, கிரேட் கிரேட் ஸ்காலர் ஆஃப் தி வேர்ல்ட், இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரஸ்டீஸ், ப்ரொஃபசர், இஸ் அ கிரேட் ஸ்காலர். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த சிம்சோனோட கம்பரிசன். எஸ் எஸ் எஸ், டிபிக்கல், அப்படியே ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தி சேம். இந்த அழகாக சொல்கிறான் பாருங்க, நியாயாதிபதிகள் 15:18 அவன் மிகவும் தாகமடைந்து. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது வந்து நாட் டு ஃபுல்ஃபில் வாட் வாஸ் ப்ரிடிக்டட், கரெக்ட், முன்னால் எழுதப்பட்டது நிறைவேற்றுவதற்காக. அது அறிந்தது ஸ்பிரிச்சுவல், தேவவசனத்தை நிறைவேற்றும்படிக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்பிரிச்சுவல், தாகமாக இருக்கிறது ஃபிசிக்கல். ஏன்னா தாகமாயிருந்து தாகணும். அப்போது அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்று அவன் கதறான். ஆண்டவரை சுத்தியும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தானே இருந்தாங்க, ரோம சேவகர்கள்லாம், ரோம சேவகர். அப்போது டிப்பிக்கல். அப்போது இது வந்து when he was really dying, he was more thirsty. And the sufferings brings suffocation. Sufferings bring thirst. அந்த ஒரு anxiety வரும்போது நேச்சுரலாக அது வரும். சில வேத பண்டிதர்கள் இந்த வசனத்துக்கு வந்து அவர் அந்த நேரத்தில் சிலுவையில் தொங்கி கொண்டு ஆத்ம பாரத்துக்காக தாகம் கொண்டார் அப்படின்னு அதை விளக்குறாங்க. இது சரியா? ஆத்ம தாகம்ங்கிறதும் ஒரு சைடு உண்மைதான். ஆனால் சிலுவையில் வந்து ஃபிசிக்கல். நீங்கள் இந்த சிம்சோனை கோட் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல மைல்கள் நடந்து சமரியாக்கு வராரு. அங்கே வந்தோடனே ஒரு கிணத்துக்கிட்ட வந்து நிற்கிறார். ஆமாம்,
தண்ணியை மொண்டு குடிக்கிறதுக்கு கையில் எதுவும் செம்பு எதுவும் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்திரீ வராப்புல அந்த பொண்ணு வந்து கிணத்துக்குள்ள மொண்டு தண்ணி எடுக்க அங்கே நிற்க பொழுது, எனக்கு தண்ணி கொடுமா, தாகமாக இருக்க போய் தானே தண்ணி கிடைக்காப்புல, ரொம்ப அழகாக சொல்ல தாகத்துக்கு தாங்க. அந்தம்மா உடனே ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துருச்சு. நம்ம ஊருக்காரியா இருப்போமோ, இருக்கோம் என்ன தமிழ்நாட்டு. ஆமா, வேற யாரு இப்படி பேசுவா, வேற யாரும் பேச மாட்டாங்க. நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதின்னு அங்கே ஒரு பாலிட்டிக்ஸை கொண்டு வந்துருச்சு இல்லையா. அந்த பாலிட்டிக்ஸையும் அண்டர் கவனிக்காம அவர் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்துட்டார் இல்லையா. அந்த சம்பவம் முடிகிற வரைக்கும் அவருக்கு தண்ணியே கொடுக்கல. ஆமா, கொடுக்கல Jesus was talking about living waters. Spiritual water. ஜீவ தண்ணீர் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஸோ ஷீ வாஸ் இன்சிஸ்டிங் ஆன் H2O, ஆர்டினரி தண்ணியை ரெஃபர் பண்ணுறாங்க. அவர் வந்து ஜீவ தண்ணீர், தாகம் உண்டாகாத தண்ணீர், இதை குடித்தா தாகம் வரும், அதை குடித்தா தாகமே வராதுங்கிறதெல்லாம் பேசியும் அவளுக்கு புரியல. புரியல, ஆமாம் புரியல. நான் ஒன்று, த லார்ட் நோஸ் ஹவு டு ஹேண்டில் சம்படி. அதனால வந்து புருஷனை போய் கூட்டுவாங்க. அங்கேயும் நிறைய பேர் ஏமாத்தின மாதிரி இவரையும் ஏமாத்த பாரு, கரெக்டா போட்டு உடைச்சிட்டாரு. உனக்கு அஞ்சு பேர் இருந்தாங்க, இப்ப ஆறாவது ஒருத்தர் இருக்கான். இஸ் நாட் யுவர் ஹஸ்பண்ட், இஸ் அண்டர் ப்ரொபேஷனரி பீரியட். இல்லை இதில் பாருங்க ஒரு பாயிண்ட்டு, இப்பவும் ஒருத்தன் வீட்டில் தான் இருக்கிறான், போய் குடி வந்துருக்க வேண்டியது தானே. ஒரு பத்தினி வருஷம் அங்கே போட்டுருச்சு, கூட்டிகிட்டு வந்திருந்தா தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டதுக்கு சமம், மனம் திரும்புவதற்கு சமம். ஆனால் அங்கே ஒரு பத்தினி வருஷம் போட்டோடனே அவளுடைய எல்லா அந்தரங்கத்தையும் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு கடைசியில் தீர்க்கதரிசின்னு சொல்றாள். அவளே அவருக்கு அவளை சரிபடி கொடுத்துட்டாள். வேறே இல்லாமல் கடைசியில் அவளுடைய உணர்வு பாருங்க, எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்தது. அவர் திரும்பி அவங்ககிட்ட போல, போனதா ரெக்கார்டே இல்லை. ஆமா, ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி பிரசங்கம் பண்ணிட்டா, நான் செய்த எல்லாவற்றையும் அப்போ வெளிப்படுத்துறேன். I am a man of imaginations, you know. Of course, அத நம்ம ஒரு gift, ஒரு gift உங்களுக்கு இருக்குதே. அப்பனே மாதிரி இவனா மீன் பண்றா, எனக்கு எத்தனை புருஷன், எனக்கு அக்கவுண்ட் மறந்துச்சு, கணக்கு மறந்துச்சு, ஆனா அவர் கரெக்ட்டா அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அவர் ஹி நோஸ். ஆகாயத்தில் கூடு கட்டினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அவருடைய கண்கள் காணும். அவருக்கு தெரியாதது மறைவானது எதுவுமே கிடையாது. எடுத்து புட்டு வச்சுட்டோம் கணக்கு போட்ட உடனே போய் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு அறிவித்து விட்டார், நீங்கள் வந்து பாருங்கள் கிறிஸ்தானோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். அப்போது அந்த த டோட்டல் சால்வேஷன் தண்ணியில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் கடைசியில் பார்த்தா ஜீவ தண்ணீர் அவளுக்கு கிடைச்சிச்சு. அவள் என்ன எதிர்பார்த்து, இயேசு என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவளுக்கு இயேசு கொடுக்கல. ஆனால் அவள் என்ன எதிர்பார்க்கலையோ அது இயேசு அவருக்கு. இவளுடைய தகம் தீர்ந்துருச்சு, அவளுடைய தகம் கிடைச்சவருக்கும் தீர்ந்து. ஆனால் அங்கே தான் தாகம் தீருது. எனக்கு பாருங்க ரொம்ப அழகா அந்த இதற்கு, இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். சரி, என்னன்னா கிணத்தண்டையில் வந்துட்டு தாகத்துக்கு தான் கேட்குறார். ஆமாம், John 4:8. அப்பொழுது சமாரி நாட்டாளாக்கிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மூல வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப பேசின இந்த H2O அதை பத்தி பேசுகிறாங்க. இப்போ என்ன நடக்குது, சப்ஜெக்ட் பாருங்க. ஸ்டார்டட் வித் வாட்டர், நம்பர் 2 went into, see, Jesus is changing the topic. இவர் டாபிக்கை மாற்றி புருஷனை கொண்டு போகிறாரு. புருஷனை பற்றி பேசின உடனே ஒரு கில்ட் வந்துச்சு, ஒரு குற்ற உணர்வு வந்ததும் எனக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு இவன் டாபிக்கை மாற்றுறான். நிறைய பேர்
டிவி ரிமோட் கையில் வச்சுருப்பாங்க. ஆமாம், நீங்கள் நடராத்திரத்தில் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா சில வேலை ரொம்ப காரஞ்சாரமாக பேசுகிறீங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்களா? அப்போ நிறைய பேர் கையில ரிமோட் இருக்கும், சும்மா நண்பா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னா வால்யூமை கூட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்ப்பான். உங்கள மாதிரி பேசுனா கொஞ்சம் சிலர் பயம் வந்துருவாங்களா, வால்யூமை குறைப்பான், சேனல் மாத்திடுறது, சேனல் மாற்றுவான். இது மாதிரி சில ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க டிவியில் இவங்கள மாதிரி. சரி, திட்டு அவங்க எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. இல்லை நிறைய பேருக்கு அவங்க திட்டுறது தான் பிடிக்குது. ஆமாம், நான் பார்த்துருக்கேன், நல்லா எங்கள் அம்மா உங்கள் ஃபேனு. ஆமாம், ஸ்தோத்திரம் அம்மாவுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, சப்ஜெக்டை முதல்ல தண்ணியில் ஆரம்பித்து, த இன்ட்ரோ இஸ் ஹஸ் பீன் கிவன் பை ஜீசஸ், தண்ணியில் ஆரம்பித்து ஜீசஸ் இஸ் சேஞ்சிங் த டாபிக் ஹஸ்பண்ட், அதுலேயாவது உணர்வடைவான். ஜீசஸ் டாபிக் சேஞ்ச் பண்ணணும், இவ கில்ட் ஃபீலிங் ஒன்று வருது, குற்ற உணர்வு வந்ததுனால டக்குன்னு என்ன பண்ணுறான், கடவுள் எங்கே இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிற சியோன் மலையிலையா, அல்லாட்டா கெர்சீம் மலையிலையா, சியோன் மலையில் சாலமோன் கட்டின தேவாலயத்திலையா, கெர்சீம் மலையில் அலெக்சாண்டர் தி கிரேட் கட்டி கொடுத்த தேவாலயத்திலையா, தன்னை ரொம்ப ஆவிக்குரிய பொண்ணு மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க, இங்கேயா அங்கேயா அப்படின்னு டக்குன்னு ஜீசஸுக்கு வந்து பாருங்க, தொழுகை, தொழுகைக்குரிய இடம், தொழுகைக்குரிய காலம், தொழுகைக்குரிய முறை, அத்தனை பட்டு 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 பட்டுன்னு வச்சிடறான். இப்போ பார்க்குறேன், நாடா இது இந்த மனுஷன் நம்மளை விட மாதிரி தெரியலையே, இவராலையும் மடக்க முடியல, அவரும் விட மாட்டார். ஆமாம், இவர் விடுற மாதிரி இல்லை. உடனே டக்குன்னு அவன் என்ன பண்ண, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். என்ன ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான்னா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்ற அறிவே அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். 25 வசனத்தில் சொல்கிறான், ஜனங்களுக்கு நம்ம இத பேசிட்டு இருக்கோம், சொல்லுங்க தாராளமா. தெரியுமா, this program is going to open their eyes, open their spiritual eyes, open their mind, open their spiritual mind. இவங்க வந்து டிவியில் பார்க்கலாம், அங்கே பிரசங்க கேட்கலாம், இங்கே பிரசங்க கேட்கலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், என்னமோ நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சி மூலமாக ஒரு ரெவலேஷன் அவங்களுக்கு வருது. என்ன ரெவலேஷன்னா, John 4:26, இயேசு, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். லட்சக்கணக்கான மக்கள் இந்த டிவியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில், இயேசு தம்மை வெளிப்படுத்த தயங்கினதே கிடையாது. இஸ் ரெடி டு ரிவீல் ஹிம்செல்ஃப். கடல்ல நடந்து வராரு, கொந்தளிக்கிற கடல், சூறாவளி, படகுல சீஷர்கள் போகிறாங்க, போகும்பொழுது எதிரில் ஒரு இமேஜ் பார்க்குறாங்க, மருண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், இதுமோ என்னமோ நினச்சி பயந்தான். பயந்த உடனே ஏசு பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான், ஐ லவ் தட், ஐ லவ் தட். எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர் சின்ன வயசில், எங்கள் அப்பா பார்த்துருக்கேன்ல, ஆமாம் அன்றைக்கி பார்த்துருக்கேன், சின்ன வயசில் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா அடிச்சிருவார், நான் அப்பா கிட்ட சொல்லி பழி வாங்கி கொடுத்துரும், பழி வாங்கிடுவேன். அது அந்த வயசில் அப்படி, ஆமாம் இப்போ நல்லா ஆகிட்டேன். அப்போ அப்போது என்ன பண்ணுவார், என்னை பழி வாங்குறதுக்கு ராத்திரில 10 எங்கள் காம்பவுண்ட் கேட்டை, வீடு கேட்டை மூடணும், வெளியே போயிட்டு அந்த மரத்தில் நிற்க வச்சுட்டு கேட்டை பூட்டிட்டு மேலே பாருடாம பாரு, மேலே பார்த்தா இருட்டா தெரியும், கிளையில என்னமோ உட்காண்டிருக்க மாதிரி தெரியல அப்படின்பாரு. ஆமான் பார்த்துட்டு உத்து பார்ப்பேன், மருண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். அப்போ என்ன வயசு? எனக்கு நான் 6th class 7th class படிப்பேன். சரி, திரும்பி பார்த்தா ஆனா இருக்க மாட்டார், ஏற்கனவே பயந்துருக்கிறான்,
பயப்பட வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாரு, நான் தான் பயப்படாதீங்க, முதல்ல பயப்படாதுன்னு சொல்லிட்டு நான் தான். ஸோ த லார்ட் இஸ் ரெடி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தோஸ் ஆஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டெலிவிஷன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, டேக் இட் அஸ் அ வேர்ட் ஆஃப் God. Amen. Take it as a word of prophecy. Jesus is here. He is dealing with you directly through this channel. I just want to tell you, youngsters, boys and girls, my brother, my sister, my father, my mother, the Lord is ready to reveal himself to you. Yesu Christu thammai velippadutha thamadikkiradillai, avar thammai olippadum illai. கொந்தளிக்கிற கடல் மேல் நடந்து வரும்பொழுது அவரை பார்த்து பயந்தவர்களுக்கு நான் தான் என்று சொன்னவர், இங்கு குழம்பி போயிருக்கிற அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்ன பெண்ணுக்கு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னவர், சாது சுந்தர் செல்வராஜோ, ஜான் சாலமனோ, சாந்தி சாலமனோ, இங்கு ஒரு சும்மா ஒரு ஒரு எலும்பும் தசையும் நிறைந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், கிரீச்சர்ஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் கிரியேட்டர். அவர் நாங்கள் எங்களை அல்ல, அவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னவர். இந்த பெண்ணுக்கு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கம் ஆன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், டோன்ட் மிஸ் அவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜஸ்ட் கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னவர், உன்னுடனே பேசுகிற தானே அவர் என்று சொன்னவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். இந்த பெண் உடனே குடத்தை வச்சுட்டு போயிட்டான். குடத்தை வழக்கமாக குடத்தை தூக்கிட்டு வருவா, தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவா, கொஞ்சம் பாரத்தை கூட்டிட்டு போவான். ஆமாம், ஷீ வில் பிரிங் 5 kilos ஆஃப் வெசல், வென் ஷீ கோஸ் பேக் ஷீ வில் கேரி 15 kilos ஆஃப் வெசல், 5 kilo பாத்திரம், 10 kilo தண்ணி, 15 kilo தூக்கிட்டு போவாள். நம்ம எங்கே போனாலுமே வரும்போது இருக்கிற பாரத்தோடு அதிகமாக தான் போவோம். ஒரு மனுஷங்கிட்ட போனால், சினிமாவுக்கு போனால், தியேட்டருக்கு போனால், கிளப்புக்கு போனால், பாருக்கு போனால், விபச்சார விடுதிக்கு போனால், ஒன்றெல்லாம் மூடில் போவோம். திரும்பி வரும்போது பாவத்தோடும் தலைவலியோடும் HIDயோடும் HIVயோடும் ஏதோ ஒன்று தூக்கிட்டு போவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மாத்திரம்தான் வருத்தப்பட்டு வருந்தி பாரத்தை சுமக்கிறவள். நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள் சொல்கிறேன், வருந்தி பாரத்தை சுமக்கிறவன் என்ன பண்ணுறா, வச்சுட்டு போயிட்டான். என்ன மாற்றம்னா, தூக்கிட்டு வந்து வச்சுட்டு தூக்கிட்டு போகாம பாரமானது வழக்கமா, அதான் அந்த சேஞ்ச். அப்போ மற்ற டிவி சேனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தா என்னத்தை ஆட் ஆன் இருக்கிற பிரச்சனையோட டிவி இப்பனால உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண நினச்சா அதில் பார்த்துட்டு அதை அழுவான், அதில் கொலை பண்ணும். ஐயோ, நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு யானை ஒரு ஆளை தூக்கி போட்டு மிதிக்கும். ஆமாம், ஆமாம், பேப்பரில் வந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு பேப்பரில் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், எனக்கு ஒரு மாதிரி, ஐ ஆம் வெரி சென்சிட்டிவ், இது அது அதையே மைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிவி ப்ரோக்ராமை பார்த்தா நாலு பேர் நமக்கு இப்படி தான் வரும். ஆமாம், ஆனால் ஏசு கிறிஸ்துவை பார்த்துட்டா எல்லாம் போயிடும். குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போகிறான். நான் மெயினாக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் போகிறார், உட்காந்துருக்கிறார், சீஷர்கள் கூட வராங்க ஊருக்குள்ளே போய் போஜனம் கொள்ளும்படி போனார்கள். ஆறாம் போடுறது, சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்கு போனார்கள். ஏன் சாப்பாடு போயிருந்தாங்க, சாப்பாடு வாங்க போறாங்கன்னா பசி இல்லாம சாப்பாடு வாங்க போயிருக்க மாட்டாங்க. இவர் பசிக்கிற மாதிரி டைம் டு ஈட், உடனே போயிடுறாங்க, வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு திரும்பி வராங்க. 31 வசனம் இப்படி நடக்கையில் John 4:31 சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார். சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. தமிழ்ல ரொம்ப பொலைட்டா போடுறது, இங்கிலீஷ்ல they urged him to eat, saying rabbi eat. They urged வந்து requested இல்ல, வலியுறுத்துறாங்க, கம்பல் பண்றாங்க. ஜீசஸ், என்ன பேசிட்டு இருக்கேன், டைம் ஆச்சு, பசியா இருக்கு. இவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க, என்ன என்ன பார்த்து, அதே தான். நீ எங்க இப்ப வரீங்க, வர்றதே கிடையாது இப்போ. அதெல்லாம் உரிமையில சொல்றது. ஆமா,
நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒண்ணுமே சாப்பிடலங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ, குணத்து மலர் பசிக்குதுன்னு சொன்னாரு. அப்போ கன்ஃபார்ம் ஆகுது பாருங்க, மை இமேஜினேஷன் இஸ் கனெக்டட். ஆமா, குணத்து மலர் பசிக்குதுன்னாரு. இப்போ பசிக்கலன்றாரு, எவனோ சோறு கொடுத்துருப்பானா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே எனக்கு ஊருக்குள்ள போய் ஜனங்களை போய் கூட்டிட்டு வந்துட்டா, அவருக்கு இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் தாகம் போயிடுச்சு. அதனால இன்றைக்கு ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை, எந்த டே வேணும்னு எனக்கு நீங்கள் கேட்டீங்க, ஃபோன் பண்ணி பேசினப்போ எனக்கு ஃபார்ச்சுனேட்லி இந்த நாள் தான் ஃப்ரீயாக இருந்தது. நான் பார்த்தேன் அஞ்சாவது வார்த்தை, பத்தெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, ஏழு ஈலா ஈலா இல்லாமா சபக்தானி, தேவனே தேவனே எனக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது, அதோ தாய் இதோ மகன் சொல்லி அதெல்லாம் பெருசாக இருக்குது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்ய வேண்டிக் கொள்வது என்னது, தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு என்ன உடனே கூட பரதேசில் இருப்பேன், லாங் லாங் சென்டென்ஸாக இருக்குது, இருக்குதுலே த ஷார்டஸ்ட் இதுதான் ஏழில் முடித்தது சின்னதுதான். இங்கிலீஷில் நான் மெசேஜ் வழக்கமாக இங்கிலீஷில் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷில் பார்த்தா கிட் இஸ் ஃபினிஷ்ட் மூணு வார்த்தை, மூணு வார்த்தை இதில் ரெண்டு இங்க வந்து ஐ தர்ஸ்ட் ஐ தர்ஸ்ட். அப்படி பார்த்தா நீங்களும் ஒரு இங்கிலீஷ் ஸ்காலர், நீங்கள் எவ்வளோ வருஷமா, நீங்க ஒரு ஆள் தான் சொல்றீங்க, நீங்க 25 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஆஸ்திரேலியாவில் மீட் பண்ணிருக்கோம். ஆமா, அப்போ நீங்க பேசுனது அத்தனை மீட்டிங் விளக்கார மீட்டிங், சைனீஸும் விளக்காரம் பேசுறீங்க, நான் ஒரு பக்கம் பேசுறேன், நீங்க ஒரு பக்கம் பேசுறீங்க, நம்ம ரெண்டு பேரும் சிட்னில ஒரு நைட் மீட் பண்ணி சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் 25 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து எந்த நாடு போனாலும் தமிழ்நாட்டிலேருந்து போகிற பிரசங்கியார்களில் அதிகமாக இங்கிலீஷில் பேசுறது நம்ம ரெண்டு பேர் தான், காட்ஸ் கிரேஸ், டாக்டர் சமல் சாம் கமலேசன் அந்த காலம், இப்போது நம்ம ரெண்டு பேர் தான் அதிகமாக இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கோம். அதனால் இங்கிலீஷில் சொல்கிறேன், இட் இஸ் ஃபினிஷ் ஃபினிஷ்ட், அது மூணு வார்த்தை, மூணு வார்த்தை. இங்கே ஐ தர்ஸ்ட், இதாயிரு நமக்கு அஞ்சாவது இந்த நாள் டியூஸ்டே ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டேன், முதல்ல கவனிச்சிருந்தா நான் பெருசாக எடுத்திருப்பேன், ஓ பெருசாக பேசிருக்கலாமே, பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குமேன்னு. ஆனால் டுடே ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் மெடிடேட்டிங், 1 ஹவர் நமக்கு பத்தாது, நம்ம பேசலாம் பேசலாம் அவருடைய பங்கு எல்லாம் நமக்கு இருக்குது. அப்புறம் என்ன, எவ்வளவு நேரம் எல்லாம் இருக்கலாம் நம்ம அங்க, சிக்கன் மட்டன் சூப் எல்லாம் மிக்ஸ். ஐயோ இல்லையே, நான் இது ஹோலி வீக், ஓ வெஜிடேரியனா, ரொம்ப ஹோலி சொல்லிருவோம், ரெண்டு உங்கள மாதிரி 2 நிமிஷத்துல ரெடியாயிரும் வெஜ் சூப். அதாவது ஹோலியா இருக்கிறவங்க ஹோலி வீக், சரி நம்ம ஹோலி உங்களுக்கு சிக்கன் இருக்குது, I'm strictly a non-vegetarian. Pure non-veg. Good Friday. இவர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. அப்படியா? ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, கஞ்சி சாப்பிடுவாங்க, தேங்காய் கஞ்சி. அந்த நாள் எங்க அம்மா அவங்க அக்கா அப்பா அந்த நாட்கள்ல இருந்தே தேங்காய் கஞ்சி. அது அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அவங்க ஏன் தெரியுமா, அவங்க ஜீசஸ் செத்துட்டாரு. ஏன் ஜீசஸ் உயிரோடு இருக்கிறாரு அது சொல்லுங்க. அவங்க ஜீசஸ்க்காக வேண்டி அவங்க தேங்காய் கஞ்சி குடிக்கிறாங்க. ஏன் ஜீசஸ் உயிரோடு வந்துட்டு இருந்தால, நான் இப்படிதான் எங்க அம்மாட்ட சொன்னேன், உயிரோடு இருக்கிறவருக்கு ஏன் துக்கம் கொண்டாடுறீங்க? அந்த நாட்கள் கடைபிடிக்காம இருந்ததே கிடையாது. ஆரம்பத்தில் ஒன்றும் சொல்லலை, சரி அது அவங்க ஃபேத்து. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், உயிரோடு இருக்கிறவருக்கு ஏன் துக்கம் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டேன், அதோட விட்டுட்டாங்க. கரெக்ட்,
ஸோ அது மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா பசியும் போயிடுச்சு. சரி சரி சாப்பாடு வேணாம் தண்ணியாவது கொடுங்கன்னு கேட்குறாரு, அதுவும் இல்லை. ஸோ தாகமாக இருக்கிறேன்னு சொன்னவருடைய தாகம் போச்சு, பசியாக இருந்தவர் என்பதற்குரிய ஆதாரங்கள் இங்கே இருக்குது, பசி போயிடுச்சு. என்னாச்சுன்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய தாகம் போகுது. ஒரு கப் தண்ணி குடிச்சதுக்கு சமம்னா ஆமாம் திருப்தி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வேணான்னு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தாகம் இல்லை லட்சக்கணக்காக தாகத்தை இப்போ நீங்கள் தீர்க்க போகிறீங்க. சரி நமக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, நீங்கள் நேராக நம்ம நிகழ்ச்சியை உலகமெங்கும் பார்க்குற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி செய்தியை நீங்கள் சொல்லணும். இந்த கேமரா ஏஞ்சல் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நீங்கள் புதியவர்கள் அல்ல, உங்களுக்கு நானும் புதியவன் அல்ல, பல ஆண்டுகள் உறவு நமக்கு இருக்கிறது. ஐ தர்ஸ்ட், நான் தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சொன்னார். இன்றைக்கும் அவர் தாகமாக இருக்கிறார். பசியாக இருந்து அத்தி மரத்துக்கிட்ட போகிறார். அந்த அத்தி மரத்தில் ஏதாயிலும் கிடைக்குமா என்று எண்ணி அந்த மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்தில் இலை இருந்தது, ஆனால் கனி இல்லை. ஆக பசியாக இருந்தாலும் தாகமானாலும் ரெண்டுமே இன்டர்லிங்க்ட். பசியும் தாகமும் புசித்து குடித்துன்னு தான் பைபிளில் போட்டுருது. ஆக சாப்பிடும்போது குடிப்பாங்க, பசிக்கும்பொழுது சாப்பிடுவாங்க, இப்படிப்பட்ட லிங்க் அங்கே இருக்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாகம், ஒரு பெண்ணுக்கிட்ட போய் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். ஒரு மரத்துக்கிட்ட போய் ஏதாயிலும் புசிக்கிறது கிடைக்குமா என்று போகிறார். அது 2000 ஆண்டுகள் முன்பதாக ஃபிசிக்கல் ஜீசஸ், ஃபிசிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ். டுடே He has a thirst. He has a hunger. இன்றைக்கு அவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது, இன்றைக்கு அவருக்கு ஒரு பசி இருக்கிறது. அதை தீர்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்தி மரம் பாருங்கள், இலை வைத்து கொண்டிருந்தது, கனி இல்லை. தூரத்தில் பார்க்குறார், தூரத்திலிருந்து பார்க்கும்போது அத்தி மரம் தெரியுது அவருக்கு, அவர் தூரத்திலிருந்து அறிகிறவர். கிட்ட போனால் இலை இருக்குது. அத்தி மரத்தினுடைய த பாட்னி ஆஃப் ஃபிக் ட்ரீ இதுதான், அதில் அதிகமாக இலை இருக்காது. பூத்து காய் பிஞ்சு வரும்பொழுது இலை வரும். காய் வளர 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 அந்த காய்க்கு மேலே இலை வரும். பழுக்கும் பொழுது அந்த இலை பெருசாகி அப்படி முடிக்கும். அத்தியில் ரொம்ப பெருசு கவர் பண்ணும். அப்போ இலை இருக்குதுன்னா கனி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் என் அப்பன் இயேசு வரும்பொழுது இலை இருந்தது, கனி இல்லை. இட் வாஸ் அ ஹிப்போக்ரட்டிக் ஃபிக்ட்ரி. இட் வாஸ் அ ஹிப்போக்ரட்டிக் ஃபிக்ட்ரி, ஒரு மாயமாலமான ஒரு அத்தி மரம். அது இலை வச்சுக்கிட்டு உள்ள பனி கனி இருக்கிற மாதிரி நடிச்சது. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவ மாதிரி பக்தி உள்ள பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி மாதிரி உடையிலேயும் முக்காடிலேயும் கையில் தூக்கு போண்டு போகிற பெரிய பைபிள்லையும் அல்லேலூயா போடுவதிலும் பிரைஸ் தி லார்ட் சொல்வதிலும் சில வெளியரங்கமான சில காரியங்களிலே நாம் மாய்மாலம் பண்ணி உள்ளே கனியற்றவர்களாக இருப்போமேயானால் இயேசு இலையை தேடவில்லை, கனியை தேடுகிறார். ஏதாகிலும் பழம் கிடைக்கும் என்று சொல்லி அன்றைக்கு பசியாக இருந்தவர் இன்றைக்கும் ஒரு ஆவிக்குரிய பசியோடு உன்னை தேடி வருகிறார். உன்னிடத்தில் கனி உண்டோ என்று பார்க்க, தே ஷால் பி நோன் பை தேர் ஃப்ரூட் சேஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவர்கள் தங்கள் கனியினால் அறியப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு அந்த மாய்மாலம் என்னும் இலை இருந்து கனி என்ற அது இல்லை என்றால் இயேசு தேடுகிறது உங்களிடத்தில் இல்லை. அதற்கப்புறம் இன்னொன்று, இந்த பாட்னி இலை இருந்தால் ஃபிக்ட்ரியில் கனி இருக்கணும். இன்னொன்று இலை, நம்மளாம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸில் படித்தது, வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப்
பிலீஃப். இலை பகலிலே சூரிய வெளிச்சத்தின் உதவியினால் ஸ்டார்ச் தயாரிக்கிறது. The leaves of the tree, leaves of the plant, with the help of sunlight produces starch. What is starch? Starch is the food for the plant. Starch is the food for the creepers or the trees, whatever it is. Starch தான் அந்த மரத்துக்கு அந்த விருட்சத்துக்கு ஆகார். என்ன நடக்கிறது, இந்த அத்தி மரம் முதல்ல மாய்மால் இலையை வச்சுட்டு கனி இல்லை, ரெண்டாவது இலையை வச்சுட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா, இட் ப்ரொடியூஸ்ட் ஸ்டார்ச். என்ன பண்ணுச்சு, இலையை வச்சு சூரிய வெளிச்சத்தில் உதவியோட கூட ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணி தான் மாத்திரம் சாப்பிட்டுச்சு. செல்ஃபிஷ்னஸ், தான் சாப்பிட்டு என் அப்பன் இயேசு கொடுக்க அதில் இடத்துல கனி இல்லை. த ஃபிக் ட்ரீ ப்ரொடியூஸ்ட் ஸ்டார்ச் விச் வாஸ் அ ஃபுட் ஃபார் இட் செல்ஃப், பட் இட் டிட் நாட் கிவ் ஃபுட் ஃபார் த சேவியர் ஜீசஸ் வாஸ் ஹங்கரிங். எனவே நான் முடிக்கிறேன். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரி, வாலிபனே, கண்ணிகே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் சிலுவையில், 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அத்தி மரத்தை தேடி போனவர் உங்களை தேடி வருகிறார். அத்தி மரம் கொடுக்கல, மாய்மாலம் பண்ணிச்சு, சுயநலம், ரெண்டு காரியம் அத்தி மரத்தில், ஒன்று மாய்மாலம் இருக்கிற மாதிரி மறைச்சி உள்ளே இல்லை கனி, இரண்டாவது சுயநலம், தான் மாத்திரம் ஆகாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டார்ச் சாப்பிட்டுச்சு. இயேசு கொடுக்கல. மாய்மாலமும் சுயநலமும் நிறைந்த வாழ்க்கையை விட்டு மாறி இங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறோம், தாகத்துக்கு தாய் என்று என் அப்பன் கேட்ட உடனே ஊருக்குள்ளே போய் ஊர் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மனுஷனை யாக்கோபின் கிணற்றண்டையில் சந்தித்தேன், நான் செய்த எல்லாவற்றையும் அவருக்கு அவர் எனக்கு சொல்லிவிட்டார், வந்து பாருங்கள், கிறிஸ்துதானோ வந்து பாருங்கள் என்று சொல்லி என் அப்பன் இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறார். என் அப்பன் இயேசுவின் தாகம் தீர்ந்தது, என் அப்பன் இயேசுவின் பசி தீர்ந்தது. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு எனக்கு ஒன்று தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The Lord, I know for sure, ladies and gentlemen, is dealing with you wherever you are. Surrender your life. Quench the thirst of Jesus. Quench the hunger of Jesus. Shall we pray? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, கர்த்தர் இவர்களை தொடுவீராக, இன்றைக்கு தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையிலே மொழிந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இயேசு இன்றைக்கும் தாகமாயிருக்கிறார், இன்றைக்கும் பசியாயிருக்கிறார். அந்த சமாரிய பெண் அவருடைய தாகத்தை தீர்க்க தன்னையே விட்டு கொடுத்தது போல, அவரது தாகத்தை தீர்க்க ஊரெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து இயேசு முன்னாலே நிறுத்தி இயேசுடைய தாகத்தையும் பசியையும் நீக்கிவிட்டது போல, இந்த ஜனங்கள் தங்களையும் தங்களுக்கு பிரியமான எல்லாரையும் இயேசுவிடத்தில் நடத்தி இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு எழுப்புதல் இவர்களிலே, ஒரு எழுப்புதல் இவர்களுடைய குடும்பத்திலே, ஒரு எழுப்புதல் இவருடைய தேசத்திலே, இவருடைய ஊர்ல உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி கிரியை செய்வீராக என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெடிடேஷன், பியூட்டிஃபுல் தாட். அத்தி மரதத்துடைய விளக்கம் சூப்பர். மாய்மாலம், செல்ஃபிஷ்னஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து நல்ல அழகான ஒரு தியானம் கொடுத்தீங்க. Thank you so much. ரெண்டு ஏஞ்சல்ஸ், இன்னொரு ஆர்க் ஏஞ்சல் கிட்ட வந்திருக்கோம். ஏஞ்சல் டிவி என்ற ஆர்க் ஏஞ்சல். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளோ நேரமாக ஒரு அருமையான தியானத்தை டாக்டர் ஜான் சோலமன் அவர்களும் அவனுடைய துணைவியார் சாந்தி சோலமன் அவர்களும் நாம் கலந்து உரையாடின தியானித்த இந்த பகுதி கர்த்தருடைய 5வது வார்த்தையை நம்ம கேட்டோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். நாளைய தினம் 6வது வார்த்தையை நம்ம தியானம் செய்ய போகின்றோம். மறக்காதீங்க, இனி காலம் செல்லாது,
அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லாரும் காணும்படியாக வரப்போகிறார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா, காட் பிளஸ் யூ.